வணக்கம். செய்தி சுருக்கம். உலக வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இந்தியா மாறி வருகிறது. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக கேரளா சென்றார். குருவாயூர் கோவிலில் நடந்த பாஜக முன்னாள் எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபியின் மகள் திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் கொச்சி வில்லிங்டன் தீவில் ₹4000 கோடி மதிப்பிலான சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் மோடி பேசினார். உலக வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இந்தியா மாறி வருகிறது. துறைமுகங்கள் உள்ளிட்ட துறைகளில் தொழில் துவங்குவது எளிதாக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரிக்க துறைமுகங்களே காரணம். கடந்த 9 ஆண்டுகளில் சுமார் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டு வந்துள்ளனர். நாட்டு மக்களின் வருமானம் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதே பாஜகவின் நோக்கம் என பிரதமர் மோடி பேசினார். 2G விசாரணை நடந்தது இப்படிதான். ஆர் ஆசா பேசிய பகீர் ஆடியோ. திமுக ஃபைல்ஸ் பார்ட் 3 என்ற வீடியோ பதிவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்டார். அதில் 2G வழக்கு விசாரணை பற்றி திமுக எம்பி TR பாலு, முன்னாள் DGP ஜாஃபர் சேட் இடையிலான தொலைபேசி உரையாடல்கள் இருந்தது. இதன் தொடர்ச்சியாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ஆசாவுடன் ஜாஃபர் சேட் பேசும் 2வது டேப் ஒன்றை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். நீங்க சைடு சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி ராஜாவுக்கு தெரியும், எப்படி நியூஸ் எப்படி போய் பார்த்தா என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் காப்பிக்கா வாங்க சொல்றேன். இங்க வீட்டுக்கு தைரியமா அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டான். ஏயா வந்து ஆகி பார்ப்பாங்க. அதான் ரொட்டீன் வித் அதர் ஆபரேட்டர் ஆல்சோ. ஆ ஃபைன், கரெக்டா. பிட்வீன் யூனிட்டை கண்டு சொல்லிட்டுல. ஆமா சார். அந்த இந்த டேட்டாகாம் வீடியோகாம் எம்பி சொல்றாங்கல்ல. ஏ சார், அவங்க வந்து இந்த இன்ட்ராக்டிங். சரிங்க சார். இது எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எல்லாமே? சரி, சந்தாலியா கேட்டுப்பாங்களா? இப்போ அதுக்கு கொடுத்தாரு எனக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க, இல்லைனா ஜென்ட்ல கொடுப்பாங்க. அவ்வளோ நான் பார்த்துக்கோங்க, அதோட முடிச்சிடலாம். ஒன்றும் இப்போ ஃபாரின் கூட போகலையா அவங்க? ஆ சார், ஃபாரின் போகும் மொரிஷியஸ்லாம் போகணுன்னு அந்த எடிஷன் அட்வைஸ். ஆமாம் ஆமாம். அயோத்தி ராமருக்கு அன்பு பக்தரின் பரிசு. ஹைதராபாத்தை சேர்ந்தவர் நாகபூஷன் ரெட்டி ஸ்ரீராம் கேட்டரிங் என்ற கேட்டரிங் சர்வீஸ் நடத்தி வருகிறார். ராம பக்தரான நாகபூஷன் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பிரசாதம் கொடுக்க விரும்பினார். 1000 கிலோ எடையில் லட்டு ஒன்றை தயார் செய்ய யோசனை வந்தது. அவரது ஊழியர்கள் 30 பேர் 24 மணி நேரம் வேலை செய்து 1265 கிலோ எடையுள்ள லட்டை உருவாக்கினர். ஜெய் ஸ்ரீராம் என்ற வாசகமும் லட்டு மேல் எழுதப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் இருந்து அயோத்திக்கு குளிரூட்டப்பட்ட பெட்டியில் இந்த லட்டை சாலை மார்க்கமாக யாத்திரையாக எடுத்து செல்ல உள்ளோம் என நாகபூஷன் கூறினார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். எனக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைப்பது இதுவே முதல் முறை. பயணத்தின் போது எந்த சேதமும் ஏற்படாதவாறு லட்டை தயார் செய்துள்ளோம் என லட்டு தயாரித்த ஸ்வீட் மாஸ்டர் துஷாசன் கூறினார். 18 காளைகளை அடக்கிய இளைஞனுக்கு கார் பரிசு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடந்தது. அமைச்சர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 810 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 500 காளையர்கள் கலந்து கொண்டு காளைகளுடன் மல்லு கட்டினர். ஜல்லிக்கட்டின் போது 83 பேர் காயமடைந்தனர். கருப்பாய் யூரணியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். அவருக்கு கார் பரிசாக கிடைத்தது.
சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் 17 காளைகளை அடக்கி பைக்கை பரிசாக பெற்றார். மேலூர் குணாவின் காளை சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கார் பரிசாக வழங்கப்பட்டது. உதயநிதி கிளம்பும் வரை மக்களை தடுத்த போலீஸ். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் உதயநிதி துவக்கி வைத்தார். இன்று காலை 7 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமானது. 800 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். விஐபி கேலரியில் நடிகர் அருண் விஜயுடன் அமர்ந்து உதயநிதி போட்டிகளை ரசித்தார். காலை 11 மணிக்கு உதயநிதி புறப்பட்டு செல்வார் என அதிகாரிகள் எதிர்பார்த்தனர். 11 மணிக்கு முன்பே ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த பார்வையாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அரை மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்தும் உதயநிதி அரங்கை விட்டு வெளியே வரவில்லை. பார்வையாளர்கள், வெளிநாட்டு பயணிகள் ரோட்டில் நின்றபடி வெயிலில் தவித்தனர். எங்க கிட்ட டிக்கெட் இருக்கு, ஏன் உள்ளே விட மாட்டீங்க என ஒரு சிலர் ஆவேசமாக கேட்டனர். அமைச்சர் இப்போது வருவார், அப்போது வருவார் என்று சொல்லி போலீசார் சமாளித்தனர். 12 மணி வாக்கில் உதயநிதி ஜல்லிக்கட்டு அரங்கில் இருந்து கிளம்பினார். அதன் பிறகே பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு பார்க்க அரங்கின் உள்ளே சென்றனர். அலங்காநல்லூரில் நெரிசல், அடித்து விரட்டப்பட்ட மக்கள். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடந்தது. போட்டியை காண 1000கணக்கான மக்கள் குவிந்தனர். அதிகளவில் கூட்டம் வரும் என தெரிந்தும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த மக்கள் கடும் ஏமாற்றமடைந்தனர். போலீசார் அமைத்திருந்த தடுப்பு வேலியை தாண்டி குதித்து உள்ளே சென்றனர். இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி சிலர் மயக்கமடைந்தனர். அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒரு கட்டத்தில் மக்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு முண்டியடித்து வாடிவாசலை நோக்கி போனது. அவர்களை தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். சிதறி ஓடியவர்கள் பலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். ஆர்வத்துடன் ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த மக்கள் அடிவாங்கி வேதனையுடன் வீட்டுக்கு திரும்பினர். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மஞ்சு விரட்டு நடந்தது. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 272 காளைகளும் 81 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். பதிவு செய்யப்படாத சுமார் 500 காளைகளையும் விதிகளை மீறி களம் இறக்கினர். இதனால் மாடுகள் நாலாபுரமும் சிதறி ஓடின. பொட்டல் பகுதியில் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் மீது மாடுகள் கண்மூடித்தனமாக முட்டி மோதி சென்றன. இதில் பாஸ்கர் என்ற 12 வயது சிறுவனும் மோகன் என்ற 35 வயது இளைஞரும் மாடு முட்டி அங்கேயே இறந்தனர். மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். எம்ஜிஆரால் வளர்ந்த திமுக, அண்ணா சொன்னது என்ன? எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள அவரது சிலைக்கு புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் மரியாதை செலுத்தினார். கருணாநிதியால் தான் எம்ஜிஆர் உயர்ந்தார் என்று கூறிய நடிகர் ரஜினியின் கருத்தை சண்முகம் மறுத்தார். தமிழகத்தில் 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்க காரணம் எம்ஜிஆர் தான் என்றார். பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய நிதிவெளியாக 13 ஆண்டு காலம் ஆட்சி செய்து மக்கள் நலப்பணி திட்டங்களை கொண்டு வந்தது. இன்னும் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு நிதி வேணும் தேர்தலுக்கு தருகிறேன் என்று 67 சொன்னார்கள். அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள், ராமச்சந்திரா உன்னுடைய நிதியை விட முகத்தை காட்டினாலே லட்சக்கணக்கான வாக்குகள் வரும், உன்னுடைய கையை காட்டினாலே 900 கணக்கான வாக்குகள் வரும் என்று